மில்லியன் கணக்கான ரசிகர்களோட மனசுல இடம் பிடிச்சிருக்க சூர்யா தன்னோட உடலையும் கட்டுக்கோப்பா வச்சுக்கிட்டு ஒவ்வொரு படத்துக்கும் தன்னோட கடின உழைப்பையும் வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அதையும் தாண்டி பொதுவா தன்னோட உடலை கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஃபிட்னஸ் பயிற்சிகளை மேற்கொள்றாரு, என்ன மாதிரி டயட்டுகளை பின்பற்றி வர்றாரு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சூர்யா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கட்டாயம் உடற்பயிற்சியில் ஈடுபடுவாராம். அந்த 2 மணி நேரத்தில் முதல் 30 நிமிடங்கள் கட்டாயம் கார்டியோ பயிற்சிகள் பண்ணுறது வழக்கமாக வச்சிருக்காரு. அதை தொடர்ந்து எடையை நிர்வகிக்கிற பயிற்சிகள், தசைகளை வலிமையாக்குற சில பயிற்சிகளையும் வழக்கமாக பண்ணிட்டுருக்காரு. அதை தவிர்த்து புல்லப்ஸ், புஷ்அப்ஸ் மற்றும் கால்களை வலுவூட்டுற சில பயிற்சிகளையும் பண்ணுறாரு. இதை எல்லாத்தோடையும் சூர்யாவுக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னா ஜாக்கிங்கும் யோகாவும் தானா. உடற்பயிற்சியில் எப்படி முழு கவனத்தோடு இருக்காரோ அதே போலவே உடற்பயிற்சிக்கு அப்புறம் எடுத்துக்கிற உணவுகள்லையும் அதிகமாக கவனம் செலுத்துகிறாரு சூர்யா. உடற்பயிற்சி பண்ணுறது எவ்வளவு முக்கியமோ அதே போல் அதை முடித்ததுக்கப்புறம் எடுத்துக்கிற உணவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தான். அதை சரியாக எடுத்துக்கல அப்படின்னா உங்களோட பயிற்சிகளே முடிவடையாதுன்னு சொல்கிறாரு சூர்யா. சூர்யாவுக்கு பொறிச்ச உணவுகள் எண்ணெய் உணவுகளே ஆகாதான். அதே போல் உப்பு சர்க்கரை ரெண்டையுமே ரொம்பவே குறைஞ்ச அளவில் தான் எடுத்துக்குவாரான். தண்ணி நிறைய குடிக்கிறது உடலை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு உதவும். அதனால் தண்ணி நிறையா குடிப்பாராம் சூர்யா. சூர்யா தன்னோட காலை உணவாக பாலும் முட்டையோட வெள்ளை கருவையும் தான் எடுத்துக்கிறாரு. முட்டையில் இருக்க புரதமும் பாலில் இருக்க கால்சியமும் உடற்பயிற்சிக்கு அப்புறம் உண்டாகிற ஆற்றல் இழப்பை சரி பண்ணுறதுக்கு உதவுது. மதிய உணவு மற்றும் இரவு உணவு வேளைகளில் சூர்யா விரும்பி சாப்பிட்றது அரிசி சாதமும் சிக்கன் கறியும் தான். சிக்கன் வந்து சூர்யாவோட ஃபேவரட். ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த சமயத்தில் சர்க்கரை ரொம்ப கம்மியாகி இருக்க பழங்களை மட்டும்தான் ஸ்நாக்ஸாக எடுத்துக்குவாராம். இவ்வளவு சிம்பிளான ஆரோக்கியமான டயட்டை பின்பற்றுவதால் தான் சூர்யா 40 வயசை தாண்டியும் இன்னும் இளமையாகவே இருக்காரு.